அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரியா சமையல். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி இட்லிக்கு தோசைக்கு எல்லாம் சூப்பரான சைட் டிஷ் உளுந்து தக்காளி சட்னி. ரியா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும். பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுந்து கொஞ்சம் பொரியட்டும், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா உளுந்து கருகிரும். இப்போ இதில் காஞ்ச மிளகாய் 1-3 சேர்க்குறேன். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், சீக்கிரம் வெங்காயம் வதங்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் 2 பீஸ் தேங்காவை துருவி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் வதங்கிடுச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய சைஸாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும், மூடி வச்சிடலாம். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். வதங்கிருச்சான்னு பார்க்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. புளி சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் இது ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். ஆல்ரெடி எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. இப்போ இது ஆறினதும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதை தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், அப்போ தான் சீக்கிரம் ஆறும். சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கருவேப்பை சேர்த்துக்கலாம். தாளிப்பு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்டியான உளுந்து தக்காளி சட்னி ரெடி.